ஹை நமஸ்காரம் திருதை சனிக்கிழமை ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத தான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட பூக்கோளம் போட்டேன் நான் எல்லாமே பூஜைக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் காலையில் ஆஃபீஸ் கிளம்பணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் ரெடி பண்ணியிருந்தேன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இன்றைக்கி சாட்டர்டே டே தான் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கினேன் சர்க்கரை வாங்கினேன் நாட்டு சர்க்கரை பாகு வெள்ளம் வாங்கியிருக்கேன் அப்பளம் ஒரு கட்டு வாங்கினேன் கல் உப்பு வாங்கியிருக்கேன் ஸோ இதுதான் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன் நான் இன்றைக்கி அப்படியே ஒரு ஏதாவது பழங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி சில்லன்னு இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கிட்டு வந்த உடனே ஜூஸ் போட்டு குடித்தோம் வீட்டில் பசங்க இருந்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லன்ச் இன்றைக்கி லஞ்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் மார்னிங்கே பண்ணிட்டு போயிட்டேன் நான் வெஜிடபிள் குருமா அப்பளம் தயிர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசம் வைக்கல ஒயிட் ரைஸு ஸோ இந்த லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாதம் வச்சுருக்கேன் நான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுக்குறதுக்கு தான் இது எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அப்படி பண்ணுவேன் மாடுங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய மாடுங்க இருக்கும் மேஞ்சிட்டுருக்கும் இதில் வந்து சாதம் அடிச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதில் வெல்லம் போட்டு கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுப்பேன் நான் சரி இன்னைக்கு அக்ஷய திருதை அன்றைக்கி இன்றைக்கி முக்கியமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுங்க பார்த்திங்க அப்படின்னா நான் டெய்லியுமே இவனுங்களுக்கு போடுவேன் நான் அது எப்படி தான் தெரியும் அப்படின்னு தெரியல நான் லிஃப்ட்டில் இருந்து இறங்கும் போது கரெக்டாக நின்றுட்ருப்பாங்க சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேஷ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேருமே தினமும் போட்டா ரொம்ப நல்லது இந்த அக்ஷய திரு அன்னைக்கு போட்டா ரொம்பவுமே விசேஷம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது கடவுளுக்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பூஜை கோவிலுக்கு போறது இதெல்லாம் விட இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பண்ணினா ரொம்பவுமே நல்லது ஒரு ஒரு ஜீவராசிகளையுமே நாம் வந்து கடவுளாக பார்க்கறது தான் நம்மளுடைய கலாச்சாரம் ஸோ நாய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைரவருக்கு பண்ணினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பைரவருக்கு விளக்கேத்தினா ரொம்ப நல்லது நம்மளை காப்பாற்றுவார் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க ஆனால் இந்த மாதிரி நாய்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் நாய் அப்படின்னா பைரவர்னு சொல்கிறாங்க ஆனால் நாய்க்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றது

சாப்பிடுது பாத்தீங்களா ஸோ இந்த சாதம் உருண்டையும் பண்ணேன் ரெண்டு தான் இருந்தது இன்னைக்கு ஸோ அதுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக சாப்பிட்டுச்சு ஆக்சுவலி இந்த மாடுங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில வந்து இந்த அருகம்புல் வாங்கி கொடுத்தா ரொம்பவுமே நல்லது அப்படின்னுவாங்க இன்னொன்று வெள்ளிக்கிழமை சாய்ந்தரமாக வந்து இந்த சப்பாத்தி மாவு பெசைகிறோம் இல்லையா ஸோ அதை வந்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு அதில் ஒரு வெள்ளி கம்பியில் ஸ்ரீ அப்படின்னு எழுதி மாட்டுங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நாட்கள் நான் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமையில் ஆஃபீஸ் போகும்போது அப்படியே அருகம்பல் வாங்கி கொடுப்பேன் நான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான விஷயம் இது இந்த அனிமல்ஸ்க்கு கொடுக்கறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு திருப்பி வந்த பிறகு இவன் தனியாக நின்றுட்டு இருந்தான் இவன் அந்த டைமில் மிஸ் ஆகியிருந்தான் இவனுக்கும் அதே மாதிரி தான் வாயில் ஒன்றுனா கொடுக்கணும் இவனுக்கு இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் குடும்பத்துலேயும் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பல வருஷங்களாக நான் கொடுத்துட்ருக்கேன் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூஜைக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு உப்பு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அதை வச்சு பூஜை பண்ணினேன் இவ்வளோ தான் என்னுடைய பூஜை நான் கோவிலுக்கும் நார்மலாக ரொம்ப எல்லாம் போக மாட்டேன் வீட்டில் பூஜை பண்ணுவேன் என்னோடய கடமைகளை ஒழுங்காக பண்ணுவேன் நம்மளை நம்பி இருக்காங்க வீட்டில் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு என்னோடய வேலைகளை நான் பண்ணுவேன் இதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும் இந்த காலத்தில் பெரியவங்க சொல்வாங்க இல்லையா சில விஷயங்கள் எப்படி தான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இப்போ வந்து சயின்டிஃபிக்காக வந்து ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் என்னோட வீடியோக்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பாய்